அஞ்சுமுகம் தோன்றேன் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஒதுவர் முன் யாமிருக்க பயமேன். இந்த வரிகளை கேட்டாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகரை நம்ம ஃபுல்லாக சரணடைஞ்சிட்டோனாலே நம்ம அவர் இருக்கும்போது என்ன கவலை, நம்மளுக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இந்த பாடல்கள்லாம் நம்ம சொல்கிறப்போ, இந்த வாசகங்கள்லாம் நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஒரு தெளிவு கிடைக்கும். நான் சொல்கிறப்பே பாருங்கள், மொபைலில் வந்து ரிங்டோன் கேட்குதுட்டேன் அந்த சத்தம். ஆமாங்க, இது வந்து அவ்வளோ வந்து முருகர் பக்தர்களுக்கு எல்லாமே தெரியும், அவ்வளோ ஒரு உண்மைன்னு. முருகரை நம்பிட்டோன்னா போதும், நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய எல்லா செயலும் வந்து அடுத்தடுத்து அவரே வந்து நடத்தி கொடுத்துருவார். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6வது வாரம் வந்து கந்தக்கோட்டம் போயிருந்தேன்ல, அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, நான் இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கணும் பட் வந்து போடலை. அடுத்தடுத்து வரலட்சுமி நோம்பதுன்னுனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலான்னு எனக்கு வந்து தோணுது மனசில், அதனால் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து என்ன பார்த்திங்கன்னா 6வது வாரம் வந்து நான் தொடர்ந்து வந்து 5 வாரம் போயிட்டேன். ஸோ 6வது வாரமும் தொடர்ந்து போயிட்டேன். ஸோ 6 வாரம் வந்து கண்டினியூவாக வந்து கந்தக்கோட்டம் போயிட்டு வந்தேன். ஸோ நான் எதுக்காக நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். ஸோ போய் ஃபஸ்ட்டு வீக்கே வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தான் வந்தேன். ஸோ அடுத்த 2வது வாரம் வந்து நான் கந்தக்கோட்டத்துக்கு போகிறப்போ அதுக்கான எல்லா வேலையும் நடந்துருச்சு. நான் எதுக்காக போனனோ அது வந்து கரெக்டாகவே முடிஞ்சிருச்சு 2வது வாரத்துலேயும். சரி, அடுத்தடுத்த வாரங்கள் வந்து நான் கண்டினியூ பண்ணி போயிட்டு வந்துட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக போனேன். ஃபஸ்ட்டு வீக் நான் போயிட்டு அந்த வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன்னா 2வது வாரம் முடிஞ்சிடுச்சு. அப்போ அடுத்த எல்லா வாரமே வந்து நான் முருகனை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆவலோடு போயிடணும்னு சொல்லிட்டு போனேன். ஸோ 6வது வாரம்னால சாமிக்கு வந்து நான் வந்து மாலை வந்து வாங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலையும் அர்ச்சனையும் வாங்கிட்டு போயிருந்தேன். ஸோ லைனில் வந்து நிற்கிறப்போ வந்து நான் ஃப்ரீ லைனில் தான் நின்று போனேன். என் ஃப்ரெண்டு கூட சொன்னால், அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நானும் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் மட்டும்தான் போனோம். மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து 6 வீக்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. சில பேர் வந்து வர முடியாத சூழ்நிலை, ஸோ அதனால் வந்து அவங்க வரலை. நாங்கள் மட்டும்தான் போனோம், நானும் அவ்வளோ மட்டும் போயிருந்தோம். ஸோ அந்த லைனில் நின்றுட்டு வரும்போது இந்த கீழே வந்து அருணகிரிநாதர் இருக்கார். ஸோ அவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நான் வந்து பார்க்குறப்போ முருகர் வந்து அருணகிரிநாதர் வந்து தெரியும். அருணகிரிநாதர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்து கோபுரத்தில் வந்து குதிப்பார், சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து குதிக்கிறப்போ முருகா அப்படின்னு சொல்லிட்டு குதிப்பார். அவருக்கே அறியாமல் அந்த முருகா அப்படிங்கிற வார்த்தை அவர் மனசுலேருந்து வந்தனையும் முருகர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தாங்கி பிடிப்பார். ஸோ அந்த ஸ்டாச்சு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ வீக் போயிருக்கேன், ஆனால் இந்த வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சுவை வந்து நான் பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகாக வந்து அந்த முருகர் வந்து எப்படி தாங்குறாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், சும்மா வந்து முருகரை பற்றி பேசி அவரை பற்றி நினச்சி ஒரு விளக்கு போட்டாலே அவர் வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து ப்ரூஃப் பண்ணுவார், ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ நம்ம வந்து எந்த கடவுளை வந்து நம்ம வேண்டினாலும் நம்பிக்கை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியம். நம்பி வந்து நம்ம அவங்கக்கிட்ட சரணை அடைஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த கவலையுமே பட தேவையில்லை, இது நடக்கும் அது நடக்கணும் அப்படிங்கிறத எந்த கவலையும் விட்டுட்டு நம்ம முருகரை வந்து துதிப்பாடணும். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அவரை புகழ்ந்து பாடுறதான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எந்த ஒரு வேண்டுதலையும் நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாமையே அவர் வந்து நம்ம சொல்லாமையே அவர் நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுத்துருவார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முருகரை வந்து நம்பி அவர்கிட்ட சரணடைஞ்சிடணும். முழுசாக நம்மளை வந்து சரணடைஞ்சிட்டாலே அவர் வந்து எல்லாமே பார்த்துப்பார். ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நானும் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா அரோகரா அரோகரா.